ஒண்ணு இல்ல, நம்ம அது நீங்க சொன்னது அது மெயின் பாயிண்ட் தான். ரெண்டாவது இப்ப கட்சி எலெக்ஷன் வச்சாங்கல்ல, அதுலதான் ரொம்ப குளறுபடி பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துல, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல எல்லாம் ஒரு ஒரு வார்டுக்கு வட்ட செயலாளருக்கு ஒரு பிரிவு ஆதரிக்கிறது, மூணு பிரிவு பகையை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க நம்ம கட்சியில. ஏன்னா இப்போ நம்ம அம்மா இருக்கும்போது மூணு நாலு பேர் பணம் கட்டினா எல்லாரையும் கூப்பிட்டு பேசி பொறுப்பு போடுவாங்க. பணம் கட்டுறவங்க யாருமே கூப்பிட்டு பேசல, அந்த மாவட்ட செயலாளருக்கு ஆதரவா இருக்கிறவங்க அந்த டீம் அப்படியே போட்டாங்க. எங்க போய் கம்ப்ளைண்ட் சொல்றதுக்குன்னு ஒண்ணு முடிய புரியல. இந்த கட்சியில நம்ம கட்சியில இந்த எல்லா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தேர்தல்ங்கிறது வந்து இவங்க வந்து தொண்டர்கள் மூலமாக தலைமை தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறத நான் தான் முதல் முதல்ல வலிமையாக குரல் கொடுத்தேன். அதுக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் வழக்கு தொடுத்து போராடுறேன். தேர்தல் அறிவிச்சாங்க, அறிவிச்சது நல்ல விஷயம், ஆனா அந்த முறையா நடத்துங்க என்று கேட்டாங்க. அப்படி கேட்கற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள தேர்தல் அறிவிக்கப்பட்டு இவர்கள் இரண்டு பேரும் போட்டியின்றி தேர்வு எடுக்கப்பட்டவர்களாக அறிவிச்சிட்டாங்க. கீழே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வேணுங்கிற கமிஷன் ஏஜென்ட், கான்ட்ராக்டர்ஸ், இவங்களோட வரவு செலவு இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பட்டியலிட்டு, இதற்கு முன்பு இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க கிட்ட அந்தந்த மாவட்டத்தை அப்படியே பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கார் டிரைவரு, சொந்தக்காரங்க, சாதிக்காரங்க, அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறவங்க, கமிஷன் ஏஜென்ட், கான்ட்ராக்டர் போட்டாங்க. ஒரு உண்மையான இயக்கத்துக்காக உழைத்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது என்னுடைய கணக்கு வந்து நிலுவையில இருக்கு. எந்தெந்த இடங்கள்ல அது மாதிரி இருக்கோ, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, நீங்க உங்க தொலைபேசி என்னோட எனக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமா நீங்க எப்பவுமே தினசரி காலையில ஒரு 8-7 மணியிலிருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நானே தான் போன் எடுப்பேன். நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம், உங்க விவரங்களை சொல்லலாம், அல்லது அந்த வாட்ஸ்அப் எண்ணில நீங்க வந்து பதிவிடலாம், அந்த தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா அந்த இடங்களுக்கு நம்ம ஒரு மறு தேர்தல் நடத்த சொல்லலாம், அல்லது அந்த அந்த உண்மையான கட்சிக்காரங்களுக்கு அந்த பொறுப்புகளை பெற்றுத்தருகிற நடவடிக்கைகளை நம்ம எடுக்கலாம். அதனால நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அடுத்து யார் பேசுறீங்க? சதீஷ் பேசுங்க. எஸ் கே சதீஷ் சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? போட்டியாரி வாங்கி தரல. ஓட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருந்தது அம்மா இருக்கக்குள்ள, இப்ப அப்படியே படிப்படியா குறைஞ்சி ரொம்ப எங்க போகுதுன்னு நமக்கே தெரியல. எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்றாங்க, அம்மாக்கு பிறகு சரியான ஒரு ஆள் இல்ல, அது ஒரு விஷயம். இப்ப நடக்கிற இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எவ்வளவு ஒரு அம்மா இருக்கக்குள்ள எந்த ஒரு கெத்தா இருந்தோம், அதுக்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையே. இங்க இருக்கிறவங்க யாரும் குரல் எடுத்து கொடுக்கறதுக்கும் ஆளுக்கும் இல்ல, ஏன்னா இவங்களே தவறு இருக்கு. இப்ப நடக்கிற ஆட்சியும் சரியான முறை இல்ல. இதெல்லாம் உங்க தலைமையில மீண்டும் உங்களுடைய மேற்பாடு கொண்டு போகணும் என்னோட ஆசை. ஆமா, திரும்பி நம்ம அதை நோக்கி நம்ம வந்து பயணிப்போம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் செய்யல செய்யலன்னு நம்ம பேசுறத விட நம்ம அதை செய்வோம். திமுக சரியான மாற்றாக எதிர் அரசியலை நம்ம எடுத்து முன்னெடுத்து வந்து செய்வோம். அதே போல மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தவறுகளையும் மக்கள் விரோத போக்குகளையும் எதிர்த்து குரல் கொடுப்பவர்களாக நம்ம செயல்படுவோம். காலப்போக்குல மக்கள் செல்வாக்கு தொண்டர் பலமும் நம் பக்கம் திரும்புகிற பொழுது இவங்க எல்லாமே வந்து நம்ம பின்னாடி வந்துருவாங்க. இனியும் நம்ம வந்து இவங்க செய்யலன்னு நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி, அதனுடைய எதிர்காலம், இதுல இருக்கிற தொண்டர்கள், அதை பற்றிய கவலைகள் இவர்களுக்கு இல்லை. இவங்களுக்கு இருக்கிற கவலையெல்லாம் இவங்க சம்பாரிச்சதை பாதுகாத்துக்கணும், இவங்க மேல வழக்குகள்ல இருந்து இவங்களை பாதுகாத்துக்கணும், சொந்த பந்தங்கள், சொத்துக்கள், பினாமிகள் பாதுகாக்கப்படணும், இதுதான் இவங்களோட இது. அது மறைமுகமாக திமுக உடவும் இவங்க ஒரு உடன்பாட்டுலதான் வந்து இருக்காங்க.
அதனால ஒரு உண்மையான பொறுப்புள்ள எதிர்கட்சி அரசியலை அதிமுக அரசியலை நம்ம எடுத்து செய்வோம். அதுல பாரதிய ஜனதா கட்சியையும் நம்ம எதிர்த்து வந்து நம்ம செயல்படுவோம். காலப்போக்கில் நமக்கு இன்னும் 3 ஆண்டு காலம் இருக்கு, 2 ஆண்டு காலம் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்குள். அதுக்குள்ள நம்முடைய பலத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தலாம், அதிமுக தொண்டர்களை நாம் ஒருமுகப்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்மா இருக்குள்ள அந்த 97 அந்த எலெக்ஷன் அப்ப 1 வருஷம் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கம்பல்சரி, அதுக்கு பிறகுதான் நம்ம வெற்றி பெற்றோம். 2016 தொடர்ந்து நம்ம 10 ஆண்டு காலம் நம்ம கொண்டு வந்தோம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற இந்த ஒரு போராட்டங்கிறது வர எம்பி எலெக்ஷனுக்கு ரொம்ப உத்தேசம் கொடுக்கும், ரொம்ப அதாவது வெற்றியை அதிகப்படுத்தும். இது வந்து இப்ப இந்த கொரோனா காலகட்டம்ங்கிறதுனால நம்ம இந்த ஜூம் மூலமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா அந்த 2023லயோ அல்லது இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியிலோ எல்லா பகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்திக்கலாம், அதிமுக தொண்டர்களை சந்திக்கலாம், கட்சியை வலிமைப்படுத்தலாம், ஒருமுகப்படுத்தலாம். நம்முடைய செயல்பாடுகள் என்பது 2024ல அதிமுகவை பலப்படுத்துவதாக, 40 தொகுதியிலும் அதிமுக தனித்து நின்று வெற்றி பெறும் என்கிற வகையில நம்ம அதை வலிமையா கட்டமைப்போம். கண்டிப்பா அதை நம்ம அதை நடப்போம். அம்மா வழி நின்று நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். அந்த உங்களுடைய குணையோடு நம்ம எதிர்த்து நிப்போம். நம்ம கண்டிப்பா நன்றி. மதன்குமார் பேசுங்க. மதன்குமார் அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலா வந்து இப்போ லேட்டஸ்டா ஊட்டி போயிட்டு வந்திருந்தேன் சார். அங்க வந்து ஒரு கிராமம், அது கொஞ்சம் உள்ள தள்ள மாதிரி இருந்தது. அங்க ஒருத்தர் பார்த்தேன், ரவின்ற ஒரு பேர், அவரோட பேரு. அவர் தலைவர் காலத்துல இருந்தே இருக்காராமா. அவர் வந்து உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. இப்பதைக்கு ஆக்டிவா நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற என்கிட்ட வந்து சொல்றாரு. ஆனா அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு. அதனால அவரோட நம்பர் நான் வாங்கி வந்திருக்கேன். நம்ம குரூப்லயே போட்டிருக்கேன் சார் அவரோட நம்பரு. அவர் 72ல இருந்தே கட்சியில இருக்காராமா. இன்னும் அதாவது அவருக்கு வந்து விரக்தியில தான் இருக்காரு. 72ல இருந்து கட்சியில இருந்தேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்களை பாத்துருக்கோம், இத்தனையோ தலைவர்களை பாத்துருக்கோம். ஆனா வந்து இப்போ இருக்கிறவங்க வந்து யாருமே சரியில்லை அப்படின்னு ஒரு விரக்தியில அவங்க அவங்க குரு அவங்க ஊர்லயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் வந்து ஒதுங்கிதான் இருக்காங்களாமா கட்சி பணியில இருந்து. அதனால அவர்கிட்ட அவர் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணோம்னா அவர் ஒரு 100-200 பேர் வந்து சேர்க்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க இருந்து. அதே மாதிரி ஆக்டிவா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து உறுப்பினர் எல்லாமே கரண்ட்ல வச்சிருக்காரு. அதனால நீங்க ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் பேசுறேன். ரவி இல்லையா அவர் பேரு? ஆமாங்க சார், ரவி. ரவி டெய்லர் வேலை தான் பாக்குறாரு. ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருக்காங்க, பொட்டி கடை மாதிரி இருக்கு. நம்ம வாகனத்துல ஏற்கனவே இருக்கும் இல்லைங்களா, அம்மா போட்டோ இருக்கும் இல்லைங்களா. பார்த்தோன்னே அவரே வாலண்டியரா வந்து பேசினாரு. பேசி அப்ப சொன்னாரு ஆதங்கத்தை எல்லாத்தையும் சொன்னாரு. அப்ப நான் கேட்டுட்டு இருக்கும் போது சரி உங்களுக்கு இப்ப இருக்கிற கரண்ட் தலைவர்ல யார் ஆக்டிவா இருக்காங்கன்னு சும்மா கேட்டேன் அவர்கிட்ட. கேட்கும்போது அவர் சொன்னது வந்து இது மாதிரி ஜூம் மீட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமா தெரியுங்க, ஆனா எனக்கு கலந்துக்கிறதுதான் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால அவர் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களை வந்து தலைவர் கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு சார் அவரு. நீங்க கூப்பிட்டீங்க சந்தோஷப்படுவாரு. அதே மாதிரி வந்து இப்போ எலெக்ஷன் அறிவிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் சார். 22ஆம் தேதிக்குள்ள அறிவிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அறிவிச்சாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. அதுக்குள்ள ஏதாவது கூடிய சாத்தியம் இருந்தால் கொஞ்சம் எல்லாரையும் அவங்க ஒருங்கிணைக்கிறாங்க. நம்ம இப்ப ஒருங்கிணைக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். அவங்களும் கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% வெற்றியாவது நம்ம பாக்கலாம் சார். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். பேசுவோம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பாருங்க நீங்களும் கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அவங்க இறங்கி வராங்கன்றதுல இறங்கி வரலன்னா அவங்களே அவங்க தள்ள மண்வாரி போடுறாங்கன்ற அர்த்தம். நம்ம வந்து ரெண்டு விஷயம் தானே, அதாவது அதிமுகவுல இரட்டைலை சின்னத்துல போட்டியிடுகிறவர்கள் வெற்றிக்காக நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க சென்று பிரச்சாரம் செய்வதற்கு, உழைப்பதற்கு, தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்கு, மக்கள் சக்தியை திரட்டுவதற்கு எல்லாம் நம்ம செய்யலாம். ஆனா அந்தந்த பகுதிகளில் இருக்கிற உண்மையான கட்சிக்காரர்களுக்கு இவங்க சீட்டு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்தந்த மந்திரியோட மாமன் மச்சான் கார் டிரைவரு அண்ணன் தம்பி இவங்களோட பினாமி கான்ட்ராக்டர் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் கட்சி வந்து வீணா போடுவோம். கண்டிப்பா சார். அதை வந்து நம்ம வலியுறுத்துவோம், பார்ப்போம். அந்த தேர்தல் அறிவிக்கிற பொழுது இவர்களது நடைமுறைகள் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்க இருக்கிற ஸ்டாண்ட்ல பின்னாடி இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சார். உண்மையான தொண்டர்கள் கண்டிப்பா இருக்கிறாங்க. சோ நீங்க ஸ்டாண்ட் எடுத்து நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சார் பேசுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து யார் பேசுறீங்க? எம் ஆர் ரவிச்சந்திரன். ஐயா வணக்கம். போன மீட்டிங்களோட கலந்துகிட்டேன். பேசுங்க.
இப்ப வந்து எலெக்ஷனுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க உண்மையான தொண்டர்களுக்கு உண்மையான கட்சிக்காரங்களுக்கு அவங்க சீட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம ஏரியால இருந்து உழைக்கிற நான் வந்து மாதவரம் தொகுதி சென்னை, நாங்கெல்லாம் உழைக்கிறதுக்கு தயார். இன்னும் பழைய கட்சிக்காரர்கள் நிறைய பேர் வந்து இந்த உங்களை மாதிரி வழி நடத்தக்கூடிய ஆள் இல்லாம வெறுப்புல இருக்காங்க. யாருன்னா இந்த மாதிரி நீங்க வழி நடத்தினீங்களா நாங்கெல்லாம் உழைக்கிறதுக்கு தயார். அந்த அளவுக்கு எல்லாருமே தயாரா இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி மாமா மச்சான் கார் டிரைவர் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அந்த மாதிரி எல்லாம் திமுக இருந்து வந்தவங்களுக்கு காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாங்கலாம் யாரும் இது பண்றது இல்ல. நீங்க சொன்னபடி ரெட்டை இலையில உண்மையான ஆட்கள் போட்டிட்டாங்கன்னா உழைக்கிறதுக்கு தயாரு. இன்னும் நாலஞ்சு பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வந்து இந்த மீட்டிங்ல கொண்டு வந்து உங்ககிட்ட நான் பேச வைக்கிறேன். நீங்க வந்து அதை வந்து கொஞ்சம் இது எடுத்தீங்களா, ஏற்கனவே சொன்னேன், நீங்க வந்து கொஞ்சம் எல்லாரையும் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டீங்களன்னா நம்ம வந்து கொடி ஏத்துறது அது மாதிரி உண்மையா வந்து கட்சி நடவடிக்கை பழையபடி தலைவர் பிரிவில் இருந்த மாதிரி நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க பண்ணீங்களன்னா நாங்கெல்லாம் கண்டிப்பாக அதுல சேர்ந்து கஷ்டமா உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். நம்ம அந்த வழியே செய்வோம். சரிங்க ஐயா. நகராட்சிக்குள்ளாரு அந்த மாதிரி நகராட்சிக்குள்ளாரையும் இருக்குது, பேரூராட்சிக்குள்ளாரையும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஐடிங்ல இணை செயலரா இருக்கேன் சங்கராபுரம் தொகுதியில. நம்மளுடைய நம்ம பண்ணனால திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு உடனே போய் சேர்ற மாதிரி ஒரு குழு அமைச்சு அந்த குழு அமைச்சு நம்ம போஸ்ட் சரியா போடணும். எல்லா மக்களும் நம்ம என்னென்ன பண்ணிருக்கேன் தெரிய வரணும். அந்த மாதிரி எதிர்கட்சி நமக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதெல்லாம் வந்து உள்நோக்கத்தோட செயல்படுறாங்க, அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் விளக்குற மாதிரி ஒரு குழு அமைச்சு அதை பண்ணினுடைய ஆசனாது. அந்த மாதிரி நம்ம ஒரு போஸ்ட் ஒரு பேஸ்புக்ல இருக்கவங்க அந்த எப்படி சொல்றதுன்னா ஒரு பேஸ்புக் நல்லா ஆர்வமா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பத்தி எதுவும் பண்ண தெரியாது. அவங்களையும் நம்ம குழுல இணைச்சு நிறைய விஷயத்த பண்ணணும் எனக்கு ஆசை இருக்கேன். நீங்களும் அதை கொஞ்சம் ஆக்டிவா எடுத்து பண்ணுங்க, உங்களை சார்ந்தவர்களையும் அதுல கொஞ்சம் ஆக்டிவா இன்வால்வ் பண்ணுங்க, நம்ம அதை எடுத்து செய்வோம் ஐயா. நகராட்சி எலெக்ஷன் நம்ம வந்து அந்த சின்ன மோட்டிவேஷன் டீமா பிரிஞ்சு வேலை செய்யறாங்க. ஒரு நகராட்சி இருக்கா நாலு டீமா பிரிக்கிறாங்க. எங்களுடைய குழு வந்தா உங்க குழு வரக்கூடாது, உங்க குழு வந்தா எங்க குழு வரக்கூடாது. சில இடத்துல ஒரு குடி ஏத்த போறாங்கன்னா சில குழு அவாய்ட் பண்ணிட்டு ஒரு குழுவை மட்டும் கூப்பிட்டு போறாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கணும். அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சரி பண்ணாவே நம்ம எல்லா எலெக்ஷனுமே ஜெயிக்கலாம். நம்ம இப்ப இந்த எம்எஸ் சட்டமன்ற எலெக்ஷன் நம்ம தோத்தது வெறும் 3% ஓட்டு தான் டோட்டல் தமிழ்நாடுல. அது ஒரு மிகப்பெரிய வித்தியாசமே கிடையாது. நம்ம அந்த அந்த மோட்டிவேஷனால ஒருத்தவங்க மோட்டிவேஷனால ஒரு 100 ஓட்டு நமக்கு குறைக்கிறேன். ஒருத்தவங்க நம்ம மோட்டிவேட் பண்றதுனால ஒரு 100 ஓட்டு நமக்கு குறையுது ஒரு ஏரியாவில். அப்படின்னு கால்குலேஷன் பண்ணும் போது ஒரு ஒரு கிராமத்துக்கும் 10 ஓட்டு தான் வருது அதிகபட்சம். 10 ஓட்டு 5 ஓட்டு. அப்ப நம்ம கால்குலேஷன் பண்ணி சரி பண்ணா நம்ம ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ ஈஸியா முடிக்கலாம். இந்த மோட்டிவேஷன் நம்ம கம்மி பண்றதுக்கான நடவடிக்கை கொஞ்சம் துரிதப்படுத்துறோம். குரூப் அட்மின் கோஆர்டினேட் பண்ணி இங்க கொடியேற்றம் அந்த சின்ன சின்ன நிகழ்ச்சி நம்ம கட்சி சார்பா எது நடக்குதோ அது கொஞ்சம் இது ஏற்பாடு பண்ற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் அங்கங்க நிறைய சார் வாட்ஸ்அப் குரூப்ல பண்றோம், ஃபேஸ்புக்ல பண்றோம், ட்விட்டர்ல பண்றோம், இன்ஸ்டால பண்றோம், கூ அதுல பண்றோம். அதே மாதிரி அந்த டிஜிட்டல் அனாலிசிஸ்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அங்கங்க சதுர் இருக்காங்க சார், அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லதுக்கு அப்புறமா
ரெண்டு வருஷமா ப்ராப்பர் கைடன்ஸ் இல்ல சார், உங்களை மாதிரி கைடன்ஸ் இருந்த பிறகு வந்த பிறகு நல்லா இருக்கும் சார், அதை சொல்றேன். அவங்களை எல்லாம் இந்த ஜூம்ல கனெக்ட் பண்ணுங்க, என் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் அவங்க லிஸ்ட் போட்டு அவங்க நம்பர் எல்லாம் அனுப்புங்க, அது அப்படியே நம்ம ஐடி விங்ல அந்த சோசியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஓகே சார், சோசியல் மீடியா ஆன்லைன் பிரசன்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்தலாம், அந்த ரீச் அதிகமா நம்ம கொண்டு போகலாம், அந்த கண்டென்ட் இது எல்லாமே நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். ஓகே சார், அதான் சார் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். அடுத்து யார் பேசுறீங்க? வணக்கம் அம்ரா, நான் குடியாத்துல இருந்து பேசுறேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இங்க ஒரு என்எஸ்கே குடியாத்த ஏரியாவில ஒரு 800-900 வீடுக்கு இடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி வக்கீல் பார்த்து பேசணுங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ திரும்ப நாளைக்கு இல்ல நாளைக்கு போய் மூவ் பண்ணிட்டு அவர்கிட்ட எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேங்க. அதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வெளிய நடத்தல் என்ன ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காகதான் சரிங்க சரிங்க சரிங்க.